லீ டிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டோரி நெஞ்சோரமாய். இது வந்து ஒரு ஸ்கூல் லைஃப் ரிமெம்பரிங் ஸ்டோரி. ஒரு கிளாஸ்ல, ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல ஒரு கேர்ள், அவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, ஒயிட்டா, கியூட்டா, சப்பியா, ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு கேர்ள். அவளுடைய தலைமுடி பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு பல பலன்னு கருமையா அதை வந்து தலைவாரி ஜட பின்னி மடிச்சு ரிப்பன் வச்சு கட்டியிருக்காங்க. அதுவே அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சு தலையில மொழு மொழுன்னு எண்ணெய் வச்சு தலைவாரி ஜட பின்னி மடிச்சு கட்டியிருக்காங்க. இந்த பொண்ணு எவ்வளோ சைலண்டா இருக்காளோ அதுக்கு ஆப்போசிட்டா மற்ற கேர்ள்ஸ், அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மற்ற கேர்ள்ஸ் எப்ப பார்த்தாலும் ரொம்ப தொணத்தொணத்தொணன் பேசிட்டே இருப்பாங்களா. இப்படி அவங்க போயிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்னுடைய ஒரு ஸ்டாஃப், ஒரு மேம் ஒருத்தங்க அந்த கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. அதை பார்த்ததுமே கலையரசி நினைக்கிறா, எப்படியும் நம்ம பேசிட்டு இருக்கிறத இந்த மிஸ் பார்த்துடுச்சு, அதனால இப்போ நம்மளை திட்ட போகுது அப்படின்ட்டு நினைக்கிறா. அதே மாதிரி அந்த ஸ்டாஃப் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆன உடனே, எரும மாடுங்களா, அமைதியாவே இருக்க மாட்டீங்களா, தொணத்தொணத்தொணன் பேசிட்டே இருக்கீங்க, அங்க பாருங்க அந்த யாஸ்மின், அந்த பொண்ணு எவ்வளவு சைலண்டா இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்களாம். அந்த மிஸ் வெளியே போன உடனே அந்த கிளாஸ்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய கண்ல பொறாம தெரிஞ்சு கோவத்தோட யாஸ்மினை நோக்கி பாக்குறாங்களாம். உடனே கலையரசி நினைக்கிறா, நம்ம அவ மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தது நம்மளுடைய தப்பு, அமைதியா இருந்தது அவளுடைய தப்பு கிடையாது அப்படின்ட்டு நினைச்சுக்கிறான். அப்புறம் அந்த யாஸ்மின் பொண்ணு, அவங்க அப்பாவினுடைய டிரான்ஸ்ஃபரால இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இபி ஆஃபீஸ்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பிளேஸ்க்கு புதுசா வந்திருக்காங்க. அதுவே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதே ஊர்ல பிறந்து வளர்ந்து அதே ஊர்ல ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இப்போ ஹையர் எஜுகேஷன் கண்டினியூ பண்றதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கூல்ல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே யாஸ்மினை விட நம்ம எல்லாரும் தான் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணணும், எக்காரணத்தை கொண்டு யாஸ்மின் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கிளாஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போட்டி போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் எல்லாரும் போட்டி போட்டு படித்தாலுமே யாஸ்மின் தான் அந்த டைம் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களாம். கலையரசி விடுவாளா, மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இந்த மாதிரி யாஸ்மின் கூட போட்டி போட்டு படிச்சுட்டே இருப்பாளாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் கலையரசி ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டான். இப்படி யாஸ்மின் வந்துட்டு அவளுடைய அமைதியான குணமோ நல்லா படிக்கக்கூடிய அந்த பழக்கம் அது, அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து யாஸ்மின் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினச்சாங்களா. ஆனால் இப்படி எக்ஸாம்ஸில் வந்து ஒருத்தரை விட ஒருத்தர் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு போட்டி போட்டு படித்ததாலே என்னவோ எதிர்பாராத விதமாக யாஸ்மினும் கலையரசியுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். அப்புறம் கிளாஸ்லேயும் சரி வெளியில் போனாலும் சரியா யாஸ்மினும் கலையரசியும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களாம். அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன் வருதான். அப்போது அதில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வைக்கலாம் அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்க. அதில் பரதநாட்டியம் வச்சுருக்காங்க. அப்போது அவங்க வந்துட்டு யாஸ்மின் தான் பரதநாட்டியமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யார் என்னென்ன டான்ஸ் ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ வில்லிங் இருக்கு அவங்க வந்து நேம் லிஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ யாஸ்மின் வந்துட்டு, நான் இதுக்கு முன்னாடி பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது, ஸோ நான் பரதநாட்டியமில் பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்லை, என்னுடைய நேமை நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கலையரசி அவளுக்கு
பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்குமா. இதுக்கு முன்னாடி பரதநாட்டியம் கிளாஸஸ் நிறைய டைம் அட்டன் பண்ணியிருக்கா, கிளாஸ்லேயும் பரதநாட்டியமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்மளை ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட கலையரசியும் உட்காந்துட்ருக்காளாம். இப்படி போயிட்டுருக்கான். அப்புறம் ஒரு வழியை பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் ஓடிடுச்சான். எல்லோரும் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் போயிடுறாங்க. 10th ஸ்டாண்டர்டில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா பப்ளிக் எக்ஸாம். ஏன்னா நம்மளுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதுதான் பப்ளிக் எக்ஸாம். ஸோ கிளாஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், அப்போ தான் +1 நம்ம ஃபஸ்ட் குரூப் செலக்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம இப்போ நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும். நான் அவனை விட ஹை மார்க் வாங்கணும், நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், அவனோட நான் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப போட்டி போட்டுட்டு ஒருத்தரை விட ஒருத்தராம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் கலையரசியும் யாஸ்மினும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது கலையரசிக்கும் ஒரு சின்ன ஃபீலிங்காக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவளுடைய ஃப்ரெண்டு குணா, அவன் ஃபஸ்ட்டில் பிகினிங்கில் இருந்த மாதிரி இப்போது ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது, எந்த விஷயத்தையுமே இன்ட்ரெஸ்டோடு செய்கிறது இல்லையா. அவளை குணாவுடைய எய்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீச்சர் ஆகணும் அப்படின்றத குணாவுடைய எய்மா. ஆனால் இப்போது அவள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறத பார்த்தா கலையரசிக்கு ஒரே ஃபீலிங்காக, ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இப்போது இந்த முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டடீஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நினச்சி கலையரசி வருத்தப்படுறான். குணா ஏன் அப்படி மாறினா அப்படின்னா பிகினிங்கில் அவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு தான், இப்போ தான் வந்து கொஞ்ச காலத்தில் இவ ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கா. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குணாவினுடைய அண்ணாவினுடைய இழப்பு. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் குணாவினுடைய அண்ணா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அந்த தாக்கம் இவன் மனசில் ரொம்ப நாளாக பாதிச்சுட்டே இருக்கான். தான் அண்ணாவை மிஸ் பண்ண அந்த சோகத்தை அவளால் ஏற்றுக்க முடியாமல் இந்த மாதிரி அவன் ஸ்டடீஸில் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மற்ற எந்த விஷயத்துலையுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே வந்து சுற்றிட்டு இருப்பாளாம். இதை பார்த்தா கலையரசிக்கு கொஞ்சம் கவலையாக இருந்ததா, என்னென்னா இப்படியே போனால் நம்ம ஃப்ரெண்டினுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஒரு சில டைம் கலையரசியும் நினைப்பாளாம் என்னன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம கொஞ்சம் அறிவுரை சொல்லி பார்க்கலாம், இது நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு ஸ்டேஜு, ஸோ நம்ம ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு குணாக்கு அறிவுரை சொல்லலாம் அப்படின்ட்டு போவலாம் கலையரசி. ஆனால் குணா தன் அண்ணாவை மிஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு அவளோட ஃபீலிங்ஸை அவகிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோடனே கலையரசிக்கு தான் சொல்ல வந்த விஷயங்களை மறந்து போயிட்டு தானும் கண்ணீர் மலக அழுதுட்டு அப்படியே வந்துடுவாளாம். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்களா, யூனிட் எக்ஸாம்ஸும் நிறைய வச்சுட்டு இருந்தாங்களா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எந்த போர்ஷன்ஸில் வீக்காக இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு யூனிட் டெஸ்ட்ஸ் அப்பப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா. அந்த மீன் டைம் அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா யாஸ்மின் காதல் வயப்படுறா. யாரோ ஒரு பையனை யாஸ்மின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த விஷயம் கலையரசிக்கு காதுக்கு வருது. என்ன அப்படின்னா அறகுறையாக தான் அவள் கேள்விப்படுறான். ஏதோ கோவில் சிவத்தில் யாஸ்மினுடைய பேரும் அந்த பையனுடைய பேரும் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சும்மா அறகுறைய கேள்விப்படுறான். அப்புறம் ஒரு நாள் குணா அவளும் வந்துட்டு யாஸ்மினுடைய காதலுக்கு தூது போறா. இவகிட்ட இருந்த அவளுடைய லவர் அந்த பையனுக்கு தூது போறா. அந்த விஷயமும் கலையரசி கேள்விப்படுறான். தான் ஃப்ரெண்டு செய்யக்கூடிய இந்த தப்பான விஷயத்தை தட்டி கேட்கறதுக்காக கலையரசி குணாவை சந்திக்கிறா. அப்போ குணா தான் சொல்கிறா அந்த மாதிரி யாஸ்மின் லவ் பண்ணுறா அந்த பையன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு தூதும் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்ச தப்பையும் உணர்ந்துக்கிறான். அப்புறம் கலையரசி அவளை வார்ன் பண்ணுறா குணாவை, நீ ஏற்கனவே ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ரொம்ப வீக்காக இருக்க, இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ், இதில் நீ தவற விட்டுட்டினா உன்னோட லைஃபே மாறி போயிடும். ஸோ நீ ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண, அதுவே நீ விட்டுட்டு இப்போ வேறு ஒரு தப்பும் செய்ய போயிட்டு இருக்க, அதை இதோட விட்டுடு அப்படின்ட்டு கலையரசி சொல்கிறா. அப்புறம் குணாவும் அந்த ஹேபிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
யாஸ்மின் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்ற ஒரு குட் நேம் அவளுக்கு அந்த ஸ்கூல்ல இருந்துட்டுருக்கு. அப்போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம்க்காக குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கப்போ கலையரசியும் யாஸ்மினும் ஒன்றா சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது யாஸ்மின் ஏதோ ஒரு அன்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு கலையரசிக்கிட்டே இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கலை அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் எந்த விஷயத்தில் தனக்கு பயமாக இருக்குது அப்படின்றது அவகிட்ட சொல்ல கிடையாது. ஆனாலுமே கலையரிசியால் அவளோட லவ் மேட்டர் பற்றி தான் அவள் சொல்கிறாள். ஏன்னா குணாவுக்கிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்கா இல்லையா, அதை வச்சு இவன் அதை தான் சொல்கிறான் அப்படின்றத மீன் பண்ணிக்கிறாள். சரி நீ எதுக்கும் பயப்படாத, இப்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படி விட்டுடு, இப்போது நமக்கு ஸ்டடீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் நீ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதை பாரு, அது மட்டும் உன்னோட மோட்டிவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிடுறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்க்கு யாஸ்மினுடைய லவ் ப்ராப்ளம் தெரிஞ்சிடுது. அப்போ ஹெச்எம் வந்துட்டு யாஸ்மின், கலையரசி, குணா இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க மூணு பேர் இருந்தானே அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க மூணு பேர் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸு, அதனால் ஹெச்எம் கூப்பிட்டு ஸ்டாஃப் ரூமில் அவங்கள என்கொயரி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யாஸ்மினை கேட்டோடனே அவள் தான் செய்யக்கூடிய தப்பாக ஆமாம் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் அவளை வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்புறம் குணாவியும் அவள் செஞ்ச தப்பு, ஒரே ஒரு தடவை தான் அது தப்பு செஞ்சுருக்கான், அதனால் அவளையும் வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்புறம் கலையரசியை என்கொயரி பண்ணுறாங்க, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்ட்டு கேட்குறப்போ எங்கே தன்னுடைய ஃப்ரெண்டு குணா சொன்னா அப்படின்னு நம்ம ஹெச்எம் சார் கிட்ட சொன்னால் அவன் மேலே அவங்க டார்கெட் போயிடுமோ, இப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடீஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, அதனால் அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சுட்டு யாஸ்மின் தான் தாங்கிட்ட டைரெக்டாக சொன்னா அப்படின்றத ஒரு பொய்ய கலையரசி வந்து ஹெச்எம் சார் கிட்ட அந்த ஸ்டாஃப் ரூமில் சொல்லிடுறான். அப்புறம் எல்லா ப்ராப்ளமும் யாஸ்மின் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ கலையரசியும் எக்ஸ்கியூஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்புறம் போயிட்டு எல்லாரும் வந்துட்டு யூனிட் டெஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது இவங்களுடைய தமிழ் ஸ்டாஃப், இதுக்கு முன்னாடி இவங்க கலையரசி யாஸ்மினுடைய கிளாஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு தமிழ் ஸ்டாஃப், அந்த மேம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரீசன்னால் மெடிக்கல் லீவில் போயிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஸ்டாஃபை போட்டிருக்காங்க. அந்த மேம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக தானே அந்த கிளாஸை ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க, அதனால் யார் யார் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எப்படி இருப்பாங்க, எப்படி எப்படி படிக்குவாங்க, யார் யாருடைய கெப்பபிலிட்டி எப்படி அப்படின்றது தெரியலையா. அவங்க அப்சர்வ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ்லேயே யாஸ்மின் தான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா, ஸ்டடீஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறா, நல்ல ஈடுபாட்டோட படிக்கிறா அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாஸ்மின் கிட்ட வந்து அந்த தமிழ் மேம் வந்து பேசிட்டாங்க, என்ன அப்படின்னா நீ தமிழில் நல்லா படிக்கிற, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்க எக்ஸாம்ஸ்லாம், ஸோ நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணினா தமிழில் நீ ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த கலையரசிக்கு மனசில் சின்னதாக போகிறாங்க, என்ன அப்படின்னா நான் யாஸ்மினை விட குறைவாக படிக்கிற ஆள் நான் கிடையாது, இருந்தாலுமே அந்த மேம் யாஸ்மினை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்களே நீ ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு, அதனால் அவளுக்கு சின்னதாக பொறாமை ஏற்பட்டு அதை மனசில் நினச்சிக்கிறான், நான் தான் யாஸ்மினை விட தமிழில் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். அதை வெளிக்காட்டலை, ஏன்னா அவள் யாஸ்மின் வந்து இவளுடைய ஃப்ரெண்ட் இல்லையா. அப்புறம் அவங்கள வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எக்ஸாம்ஸ் 4 exams முடிச்சிடுறாங்க, லாஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. அப்போது அந்த எக்ஸாமும் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க யாஸ்மின், கலையரசி, குணா இவங்கெல்லாம் நடந்து வந்துட்டுருக்கப்போ யாஸ்மின் வந்துட்டு கலையரசிக்கிட்ட பேசிகிட்ருக்கா, என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவேனான்னு தெரியல, நம்மளுடைய தமிழ் மெம்பரை என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் ஃபஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன் நம்பிக்கை வச்சுருக்காங்க, என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறான். கலையரசி வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணுறான், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நம்ம எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம், எக்ஸாம்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஸோ மார்க்ஸும் நம்ம நினைக்கிற மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணவோ, நீ ஃபீல் பண்ணாமல் போ அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது அந்த காலத்தில் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இல்லை, செல்ஃபோன்ஸும் இல்லையா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணிக்க முடியலையாம். அப்புறம் கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிசல்ட் வந்துடுச்சான். யார் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க?
இப்போ எக்ஸாம் முடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெய்லி ப்ரே பண்ணியிருக்காங்களா, நான் நினச்ச மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணோன்ட்டு. இப்போ யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்க அப்படின்னா, யாஸ்மின் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக. செகண்ட் மார்க் வந்து மலர் அப்படின்ற ஒரு பொண்ணு. தேர்ட் மார்க் வந்து கலையரசி. கலையரசி வந்து தேர்ட் மார்க் வாங்கினாலுமே தமிழில் ஸ்கூல்லே அவள் தான் ஃபஸ்ட் மார்க்கா. தான் நினச்ச மாதிரி தான் மனசில் ஒரு வைராக்கி வச்சுருந்தா இல்லையா, அந்த மேம் வந்து யாஸ்மினை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்கிறாங்கன்னிட்டு. அப்போது யாஸ்மின் சாரி கலையரசி நம்ம தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினச்சா. அதே மாதிரி இப்போது ஸ்கூல்லேயே அவள் தான் தமிழில் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலையரசிக்கு வந்து யாஸ்மின் கிட்ட போய் பேசணும், மீட் பண்ணணும், நிறைய நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே என்ன தோண ஆரம்பிச்சது. ஆனால் எப்படி அவளை போய் மீட் பண்ணுறது அப்படின்றது இவளுக்கு தெரியல. அப்புறம் சரி நம்ம மார்க் ஷீட் வாங்குறப்போ ஸ்கூலுக்கு போடுவோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக யாஸ்மின் வருவா, அப்போ நம்ம மீட் பண்ணலாம், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டை மீட் பண்ணால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி மார்க் ஷீட் வாங்க போகிற கலையரசி அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாஸ்மின் ஆல்ரெடி வந்து மார்க் ஷீட்ஸ் வாங்கிட்டு போயிட்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா, என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டை இவ்வளோ நாளாக நம்மளால் மீட் பண்ண முடியல, நமக்கு மனசில் ஏக்கமாக இருக்கே, பேசணும்னு தோணுது, இங்கே வந்து நம்ம பேசலன்னு பார்த்தா ஆனால் இந்த சுச்சுவேஷனும் நமக்கு சரியாக அமையலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர் பஞ்சாயத்தில் வந்து ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு பரிசு கொடுக்கறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு யாஸ்மின் எப்படி வருவா அப்படின்றது அவள் கலையரசி தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லேயும் போயிட்டு அவள் பங்கேற்றுக்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாஸ்மின் வந்துட்டு நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அவள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிளாஸில் இருந்த ஒரு பொண்ணு, வேறு ஒரு பொண்ணு, அவள் யாஸ்மினுடைய கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காளாம். யாஸ்மின் கலையரசியை பார்க்கலையா, பேசவும் இல்லையாம். கலையரசிக்கு ஒரே சங்கடமாக போயிடுச்சா, என்னடாது நம்ம ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி நம்ம கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தால் அவருடைய எல்லா திங்ஸுமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா, ஆனால் இப்போது நம்ம வந்திருக்கோமா இல்லையா, நம்மக்கிட்ட பேசணுன்ற ஒரு ஏக்கம் கூட அவள் முகத்தில் தெரியல. அவள் விஷயத்தில் மட்டுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காளையா அப்படின்ட்டு இவ அவகிட்ட பேச மறுத்துட்டாளாம் கலையரசி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் பக்கத்தில் இருந்த அவளுடைய ஃப்ரெண்டு அவள் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சு போகிறப்ப கலையரசியை மீட் பண்ணி பேசுகிறான். என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹெச்எம் சார் ஸ்டாஃப் ரூமில் இவங்க மூணு பேரையும் யாஸ்மினுடைய லவ் மெட்டரில் கூப்பிட்டு இவங்களை என்கொயரி பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்தில் கலையரசி யாஸ்மின் தான் தாங்கிட்டு டைரெக்டாக வந்து சொன்னா அப்படின்றது சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு குணாவை காப்பாற்றிட்டா இல்லையா, அந்த விஷயம் யாஸ்மின்க்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து கலையரசி கிட்டே சொல்கிறலாம். அந்த விஷயம் கலையரசி மனசில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்பட்டுச்சான். நம்ம கொஞ்சம் சுயநலமாக செயல்பட்டுருக்கோம், அது நமக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அதனால தான் யாஸ்மின் நம்மக்கிட்ட பேசலை போல இருக்குது அப்படின்ட்டு அவள் தயங்கி தயங்கி போக ஆரம்பித்தாலாம். அப்புறம் கொஞ்ச நாள் போனதும் யாஸ்மின் வந்துட்டு வேறு ஊருக்கு அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சோடனே வேறு ஊருக்கு போயிட்டாலும் அங்கே போய் அவள் ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலாம். இவங்க வழக்கம் போல் இவங்களுடைய ஸ்கூல்லவே வந்துட்டு ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணிட்டாங்களா, படிச்சுட்டு இருக்காங்களாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டுருக்கப்போ யாஸ்மின் சாரி கலையரசி மலர் அந்த செகண்ட் மார்க் ஸ்கோர் பண்ண இல்லையா அந்த பொண்ணை மீட் பண்ணுறா. அப்போது மலரும் கலையரசியும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. எவ்வளோ நம்ம டென்த்தில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, எல்லோரையும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்களாம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக எல்லோரும் ஸ்கூல் முடிச்சிட்டாங்களா, எல்லோரும் ஹையர் எஜுகேஷனுக்கு எல்லோரும் வேறு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் ஒரு ஒரு பக்கம் செட்டில் ஆகிட்டாங்களாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கலையரசி எதிர்த்தமாக யாஸ்மின் படிக்கக்கூடிய காலேஜ்க்கு போகிறாள். அங்கே யாஸ்மின் தான் மீட் பண்ணுறான். அங்கே போய் பார்த்தா யாஸ்மின் வந்துட்டு கலையரசி யாருன்னே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காளாம். கலையரசிக்கு ஒரே சங்கடமாக போயிடுச்சான். அப்புறம் அவள் பேச வந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ட்டு போனால் இருந்தாலுமே வந்துட்டு அவள் யாருன்னு தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ண கஷ்டத்தில் இவன் மறுபடியும் வெக்ஸ் ஆகி வந்துடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலையரசி அவளுடைய வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஆளுனுடைய தம்பி, அவன்தான் வந்து யாஸ்மினுடைய லவ்வர், அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டிருக்கா. கலையரசிக்கு என்னதான் யாஸ்மின் வந்துட்டு தான் யாருன்னு தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்ச காலம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஏக்கத்தில் நம்ம பேச போகலாமா அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தாலாம் நிறைய டைம். இருந்தாலுமே வந்து அவள் மனசில் வந்து ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி உணர்த்திட்டே இருந்துச்சான், அதனால அவள் பேசவே போகலையா. அப்புறம்
இவளுக்கும் மேரேஜ் ஆகிட்டு வேறு ஊருக்கு அப்ராட் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்களா. அப்போ வந்து இன்னுமே வந்துட்டு கலையரசி வந்து ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா யாஸ்மின் அப்படின்னு போட்டு. எப்படி ஆச்சு யாஸ்மின் கூட நம்ம பேசக்கூடிய காண்டாக்ட் கிடைக்குமா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, யாஸ்மின் நிஜமாகவே நம்மளை மறந்துட்டாலா, இல்லை நம்ம செச்சு தப்புனால நம்மளை தெரியாத மாதிரி நெக்லெக்ட் பண்ணிட்டுருக்காளா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை அவன் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருப்பாளா இன்னைக்கு வரைக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஸ்கூலில் மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம மனசில் நெஞ்சோரமாக இருக்கும். இந்த நெஞ்சோரமாய் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.